எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற ஈஷா யோகா மையத்துடைய முழு காணொளி தான் பார்க்குறோம். நம்ம கோயம்புத்தூருக்கு பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ அல்லது ஃப்ளைட்லேயோ ஏதோ ஒரு வகையில் போய் சேர்ந்துடுறோம். அங்கிருந்து நம்ம இந்த ஈஷா யோகா மையத்துக்கு போகிறதுக்கு ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. நம்ம இங்கே போய் சேர்ந்த உடனே கார் பார்க்கிங்கெல்லாம் ரொம்ப பெரிய இட வசதி இருக்குது. அழகாக காரை நிப்பாட்டிட்டு நாம் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம காரை நிப்பாட்டிட்டு நடக்க ஆரம்பித்தோடனே முத முதல்ல நமக்கு தெரிகிறது வந்து இந்த ஆதியோகி சிவன் சிலை தான். இது சுற்றிலும் பார்த்திங்கன்னா நல்ல மலைகளால் சூழப்பெற்ற அந்த வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் ரொம்ப அற்புதமாக இந்த சிலை அமைக்கப்பெற்றிருக்கு. இது ஒரு 112 அடி சிவன் சிலை. நல்ல கண்களை மூடியபடி ஒரு தியான நிலையில் இருக்கிற ஒரு சிவன் சிலை இங்கே அமைச்சிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம மகா சிவராத்திரி அன்னைக்கு இதுக்கு முன்னாடி தான் அந்த ஸ்டேஜ் எல்லாம் போட்டு பெரிய லெவலில் விசேஷமாக அந்த மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறத நம்மெல்லாம் பார்க்குறோம். இந்த மொத்தமாக இந்த ஈஷா யோகா மையம் வந்து 1992 வந்து ஜக்கி வாசுதேவ் அப்படிங்கிறவர் இதை நிறுவனம் பண்ணுறாரு. அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அவரை சத்குரு அப்படின்னு அழைக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1992 முழுமையான அந்த ஈஷா யோகா மையம் திறக்கப்படுது. ஆனால் இந்த சிவன் சிலை, இந்த ஆதியோகி சிலை பார்த்திங்கன்னா 2017 பிரதமர் மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருது நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நேர காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் காலையில் 6 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை இந்த ஆதியோகி சிவன் சிலையும், அது இல்லாமல் நமக்கு அங்கே தியான மண்டபமும் தினந்தோறும் திறந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த சிவன் சிலையை பார்த்துட்டு நாம் அப்படியே அந்த தியான மண்டபத்தை நோக்கி போகும்பொழுது வழியில் வந்து பேட்டரி காரும் இந்த மாதிரி மாட்டு வண்டி பயணம் மட்டும்தான் இருக்குது. வேறு ஒலி எழுப்பக்கூடிய டூ வீலரோ வேறு எந்த ஒரு பயணம் பண்ணுறதுக்கும் அங்கே அனுமதி இல்லை. நம்ம அது வழியில் டிக்கெட் எடுத்துக்கிட்டு நம்ம போகலாம். வழியில் இந்த மாதிரி உணவெல்லாம் கிடைக்குது, இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம தியான மண்டபத்துக்கு போயிடுறோம். இப்போ இந்த தியான மண்டபத்துக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே போகிறப்ப நம்ம கேமராவோ மொபைல் ஃபோனோ எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதனால் நம்ம இந்த தியான மண்டபத்துக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து வாய்ஸ் மூலமாக சொல்கிறேன், எல்லோரும் அதை தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நம்ம இதுக்குள்ளே போகும்பொழுது இங்கே எடுத்த உடனேயே நம்மக்கிட்ட இருக்கிற ஹேண்ட்பேக்ஸு, அந்த மாதிரி பர்ஸு அல்லது மொபைல் ஃபோன்ஸு, கேமரா எது இருந்தாலும் எல்லாத்தையும் ரொம்ப அன்பாக நம்மக்கிட்ட கேட்டு வாங்கி அதை ஒரு பேக்கில் போட்டு அங்கே உள்ளே வச்சு நமக்கு டோக்கன் கொடுத்துட்றாங்க. கையில் உள்ளே போய் யாரும் வீடியோ எடுக்கிறதோ அதெல்லாம் கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணிடுறாங்க. நம்மளுடைய முழுமையாக எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு ரொம்ப மொபைலே கையில் இல்லாமல் ரொம்ப அற்புதமாக நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் கடைகள் இருக்குது. அங்கே தன்னார்வலர்கள் அங்கேயே இருக்கிறவங்க அவங்களால செய்கிற சின்ன சின்ன கூடைகள், வயர்க்கூடைகள், அப்புறம் இந்த என்னது தேங்காய் பர்ப்பிகள், இந்த மாதிரியான பொருட்கள்லாம் அங்கே உள்ளேயே தயார் செய்கிற பொருட்கள் எல்லாமே அங்கே விற்கிறாங்க. அது வேணுங்கிறத வாங்கிட்டு நாம் அப்படியே நடந்து போகிறோம். போனோன்னே அங்கே செருப்பு கழட்டி வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. நம்ம எல்லாருமே இப்போ நம்ம ஒரு 5-6 பேர் போகிறோன்னா எல்லாரோட செருப்பை கழட்டி வச்சோன்னா அங்கே இருக்க தன்னார்வலர்களே அந்த செருப்பெல்லாம் எடுத்து ஒரு பெரிய பையில் போட்டு கட்டி அதை அங்கே உள்ளே வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு நமக்கு அதுக்கு ஒரு டோக்கன் கொடுத்துட்றாங்க. வாங்கிட்டு இப்போ நம்ம உள்ளே நடந்து போக ஆரம்பிக்கிறோம். உள்ளே நடந்து போன உடனே முதல்ல சூரிய குண்டம் அப்படின்னு ஒரு குளம் மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போகிறோம். போனோன்னே வேணுங்கிறவங்க அதில் குளிக்கிறாங்க. எல்லாருமே குளிக்கிறவங்க குளிக்கலாம். அப்படி குளிக்கலை அப்படின்னா நம்ம அந்த சூரிய குண்டத்தை பார்த்துட்டு போனோம்னா அடுத்து சந்திர குண்டம் அப்படின்னு வருது. அதுவும் குளம் தான், சூரிய குண்டம் சந்திர குண்டம்னு வருது. அது ரெண்டும் குளம் மாதிரி இருக்குது, தண்ணியை வருது. அதில் குளிச்சுட்டு நம்ம அடுத்த போகிறோம். அடுத்து நம்ம அந்த குளித்ததுக்கு அடுத்த நிலைக்கு போகும்பொழுதே ஒரு 100 பேர் அமைதியாக தியானத்தில் அமர்ந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எவ்வளோ 100 பேர் கண்களை மூடி அப்படியே ஒரு அசைவற்ற நிலையில் அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருந்தாங்க. அது இல்லாமல் பலர் யோகாசனங்களும் பலவிதமான யோகாசனங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் கை மடக்கி காலை மடக்கி அப்புறம் இந்த குரல் விலை ஏதோ சத்தம் போடுற மாதிரி செஞ்சு அதை என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதை பற்றி தெரியாதவங்க என்ன என்னென்னமோ செய்கிறாங்களே அப்படின்னு தோணும். ஆனால் இதில் கொஞ்சமாவது அனுபவம் இருக்கிறவங்களுக்கு என்ன தோணுன்னா அவர்கள் செய்கிற ஒவ்வொரு யோகாசன முறையும் உடல் உறுப்பின் ஒவ்வொன்றை வலுப்படுத்துவதற்காக அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த பாதையில் அனுபவம் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நிறைய மக்கள் வந்து உட்கார்ந்து அந்த தியானம் பண்ணிகிட்ருக்காங்க. அதன் பிறகு அப்படியே நாம் திருப்பி நடந்து போகிறோம். இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் கூட குண்டா இல்லை. தொந்தி வச்சுக்கிட்டு தப்பு வச்சுக்கிட்டு சதக்கு புதக்குன்னு உடம்பு அவ்வளோ பெருசு வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் ஒருத்தர் கூட இல்லை. அப்படியே ஒரு செங்கல் அச்சில் வச்சு செங்கல் எடுத்தால் இப்படி ஒரே மாதிரி செங்கல் வருது. அது மாதிரி அங்கே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி மனிதர்களாக இருக்கிறாங்க. ஒரே மாதிரி வயிறு, ஒரே மாதிரி உடல் அமைப்பு, ஒரே மாதிரி
என்ன காரணம் அப்படின்னா, அங்கே போய் சேர்ந்த உடனேயே ஆரம்பத்துலேயே எல்லோருக்கும் உணவெல்லாம் ஒருவேளை உணவு கொடுத்து நிறைய உடற்பயிற்சிகள் செய்ய வச்சு நிறைய யோகாசன முறைகள் செய்ய வச்சு அந்த உடலை வந்து ஃபஸ்ட்டு தியானம் பண்ணுவதற்காக தயார்படுத்திடுறாங்க. எப்படி நம்ம ஒரு வீட்டில் போய் குடியிருக்க போகிறோம் அப்படின்னா அந்த வீடை முதல்ல சுத்தம் பண்ணிட்டு போவோம். அது மாதிரி இந்த உடலை சரிப்படுத்திட்டு சீர்படுத்திட்டு தான் அப்புறம் தியானத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதாக சொன்னாங்க. அதனால் அங்கே தியானம் செய்து கொண்டிருந்த எல்லோருமே ஒரே அளவில் இருந்தது நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு, வேறு உலகம் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நம்ம அப்படியே நடந்து போனோம். அப்புறம் திருப்பி படிக்கட்டு வழியாக நடந்து போனோன்னா அங்கே அந்த லிங்க பைரவி கோயில்னு ஒன்று இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு லிங்க பைரவி மாதிரி ஒரு சிலை இருந்துச்சு. அங்கே எல்லோரும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பாம்பு சிலைகள் தான் அங்கே ஈஷா கோமயத்துக்குள்ளே திரும்புகிற பக்கம்லாம் பாம்பு சிலைகள் நிறையா இருந்தது பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கான காரணம் என்ன நமக்கு தெரியல. அதன் பிறகு அப்படியே நடந்து வர்றோம். இது எல்லாமே நம்ம எங்கேயுமே எங்கே போகணும் எங்கே வரணும்னு கேட்கவே தேவையில்லை. எல்லாமே அங்கே தன்னார்வலர்கள் நிற்கிறாங்க. ஒரு ஒருத்தர் முகத்துலேயும் அவ்வளோ ஒரு புன்னகை, யார் முகத்துலேயும் ஒரு கடுப்போ இல்லை நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு வெறுப்போ அப்படிலாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி அறிவிப்புகளும் எதுவுமே இல்லை. ஏதோ வந்து கொண்டிருக்கிறார்கள், அங்கங்கே உள்ள மக்கள் அனைவரும் இங்கே வந்து சேரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள், யாரும் அதை தொட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள், அந்த மாதிரி அறிவிப்புகளோ எதுவுமே இல்லை. எல்லாம் ஒரே அமைதி தான். அங்கே நிற்கிற தன்னார்வலர்கள் கூட அவங்க கையில் வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டில் இது காலணிகளை விட செல்லும் வழி, இங்கே அமைதி காக்கவும், இந்த மாதிரி புன்னகையோடு இருக்கவும், மகிழ்ச்சியாக இருக்கவும், இப்படிங்கிற மாதிரி பதாகைகள் தான் வச்சுருக்காங்களே தவிர யாரும் வாய் திறந்து கூட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது நம்ம வந்து எல்லா இன்ஸ்டியூஷனும் இதை ஃபாலோ பண்ணலாம். நிறையா வந்து அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் ரொம்ப அமைதியாக புன்முறுவலாக சிரித்த முகமாக கேட்கிற கேள்விக்கு எல்லாருமே பதில் சொல்கிறாங்க. அது மாதிரி அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதன் பிறகு அப்படியே போனோம். அந்த லிங்கபைரவி முடிச்சுட்டு நீங்கள் எங்கேயுமே எங்கிட்டு போகணுன்னு இல்லை, எல்லாமே ஒரே வழியில் போய் அப்படியே சுற்றி அந்த தியானலிங்கம் வழியாக வெளியில் வர்ற மாதிரி தான் அமைப்பு இருக்குது. அதனால் நம்ம அப்படியே போகிறோம். நடந்து போனோன்னா ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தோன்னா அங்கே ரொம்ப மெல்லிய சத்தத்தில் வந்து ஒரு அறிவிப்பு வெளியாகிட்டுருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்து நீங்கள் முக்கியமாக அந்த தியானலிங்கம் இருக்கிற அந்த தியான மண்டபத்துக்குள்ளே போக போகிறீங்க. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே தியானம் செய்திருந்தாலும் சரி செய்திருக்காவிட்டாலும் சரி நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், அமைதியாக போய் அந்த தியான மண்டபத்துக்குள்ளே 15 நிமிடம் உங்களுக்கு நேரம் ஒதுக்குவாங்க. கண்களை மூடி அமைதியாக உட்காந்துருங்க. 15 நிமிடம் முடிச்சுட்டு உங்களுக்குள்ளே ஏதாச்சும் உணர்ந்தீங்கன்னா உணருங்க, இல்லைன்னா நீங்கள் அற்புதமாக வெளியில் போகலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு மட்டும். ரொம்ப சவுண்டு கம்மியாக ஒரு குரூப் ஒரு 30 பேர் 50 பேர் நிப்பாட்டி அந்த இது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, அறிவிப்பு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு எல்லோரையும் அந்த தியான மண்டபத்துக்குள்ள அனுப்புகிறாங்க. நாங்கள் போயிருந்தப்போ அப்படி தான், அப்படியே எல்லோரும் போனோம். போயிட்டு வரிசையாக போயிட்டு அந்த தியான மண்டபத்தில் போனோம். நடுவில் ஒரு தியான லிங்கம் ஒன்று இருக்குது. அதை சுற்றிலும் ஒரு அமைப்பு இருக்குது, எல்லோரும் வட்டமாக இருக்குது, உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் மற்ற இடத்துல எங்கேயாச்சும் போய் உட்காந்திங்கன்னா கூட இந்த பறவைகள் சத்தம் இல்லை வேறு வண்டி சத்தம் ஏதோ காற்று சத்தம் ஏதாச்சும் அது கேட்கும். ஆனால் அந்த தியான மண்டபத்துக்குள்ளே அந்த தியானலிங்கம் இருக்கிற இடத்துல போய் அமர்ந்தீங்கன்னா ஒரு துளி சத்தம் கூட வெளி சத்தம் உள்ள கிடையாது. அவ்வளோ சைலண்ட்டு, பின் ட்ராப் சைலண்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அதை விட கூடுதலாக இருந்துச்சு. அப்படியே போய் உட்கார்ந்தவுடனே எல்லாரையும் உட்கார சொல்லிட்டாங்க. உட்கார சொல்லிவிட்டு அந்த பேட்சுக்காக நீங்கள் இப்போ கண்களை மூடிக்கலாம், மூடிட்டு அமைதியாக அமர்ந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லோரும் கண்களை மூடி அமர்ந்தோம்னா முதல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு எந்த இசையோ ஒரு வாத்தியமோ எதுவுமே கிடையாது, வெறும் சைலண்ட்டு. கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருந்தாங்க எல்லாருமே. அதுக்கு அடுத்து ஒரு 5-6 நிமிஷம் கழித்து மெல்லிய சத்தத்தில் ஏதோ ஒரு பாடல் ஒலிக்குது, மியூசிக் மட்டும் வருது. அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் அந்த மியூசிக் ஓடுது. நம்ம வந்து ஒரு ஏதோ ஒன்றை எல்லாருமே உணர்றதை நம்ம பார்க்க முடியுது. சில பேர் கண்கலங்கிறது, அது மாதிரி ஒரு ஒருத்தவங்களும் அந்த தியானத்தில் தனக்குள்ளே எதையோ ஒன்று பார்த்து அவங்க உணர்றதை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அங்கே ஒரு 15 நிமிஷம் அமர்ந்திருந்தோம். அமர்ந்திருந்துட்டு அதன் பிறகு அந்த தியான மண்டபத்திலேருந்து வெளியில் வந்த உடனே நேரடியாக அங்கேருந்து வெளியில் வந்த உடனே நம்ம நேரடியாக வெளியில் போகிற மாதிரி தான் அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வந்தோம். வந்துட்டு அங்கேயே உணவெல்லாம் இருக்குது. தியானாலிங்கம் முடிச்சுட்டு வெளியில் வர்ற இடத்துலையே உணவுக்கான சிற்றுண்டிகளுக்கான சில இடங்கள் இருக்குது. அங்கே போயிட்டு அந்த அமைதியாக அந்த சிற்றுண்டிகள் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வெளியில் வந்து சேர்ந்தோம். ரொம்ப அற்புதமான ஒரு இதாக இருந்துச்சு. நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய இடமாக இருந்துச்சு. ஒரு இன்ஸ்டியூஷன்னா அதை எப்படி நடத்தணும், எப்படி சத்தம் இல்லாமல் இருக்கணும், எப்படி அமைதியாக இருக்கணும். எல்லா மக்களுமே நீங்கள் அறிவிப்பே இல்லாமல் கூட எல்லாருமே ஒரே மாதிரி போகிறது ஒரே மாதிரி வர்றதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சு. அறிவிப்பு இருக்கிற இடத்துல கூட அங்கே இங்கேயும் கலைஞ்சு போவாங்க. இப்போ அமைதியாக இருங்க, யாரும் பேசாதீங்கன்னா எல்லாருமே சைலண்ட்டாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சு. அதாவது அமைதி காக்கவும் அப்படின்னு மட்டும்தான் எழுதி போர்டு தான் வச்சுருக்காங்க. எல்லாருமே அமைதியாக நடந்து போகிறத நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு.
எல்லாருமே ஒரு தடவை இந்த ஈஷா யோகா மையத்துக்கு போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வரலாம். மற்ற கோயில்களுக்கு போகும்பொழுது இந்த வேண்டுதல்கள் அப்புறம் அந்த சாமி கும்பிட்றது அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஆனால் இங்கே வந்து அவர் சத்குரு அவர்கள் சொல்கிறது, ஜக்கி வாசுதேவ் சொல்கிறது, உங்கள் உள்நிலைக்கான மாற்றத்துக்கான இடம் இது, நீங்கள் இங்கே வந்து இந்த உங்கள் உள்நிலையை மாற்றிட்டு போங்க, உங்களுக்கான யோகங்கள் உங்களுக்கான இந்த மாதிரி தியானங்கள்லாம் சொல்லித்தரப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. விருப்பம் இருக்கிறவங்க ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலாம். அப்புறம் வெளியில் வந்தோம், நாங்கள் போயிருந்தப்போ மாலை நேரமாக இருந்ததுனால சரியாக தினந்தோறும் இரவு 7 மணிக்கு அங்கே இருக்கிற அந்த ஆதியோகி சிவன் சிலையில் லைட் ஷோ ஒன்று, லேசர் லைட் ஷோ ஒன்று பண்ணுறாங்க. 7 மணிலேருந்து 7:20 வரைக்கும் லேசர் லைட் ஷோ பண்ணுறாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம மதியம் 3 மணிக்கு போனோம்னா சரியாக இருக்கும். நம்ம எல்லாம் ஆதியோகி சிலை பார்த்துட்டு உள்ள தியான மண்டபம் பார்த்துட்டு திருப்பி ஏதாச்சும் வெளியில் வந்து ஒரு சிற்றுண்டி சாப்பிட்டு கரெக்டாக இங்கே வந்தோம்னா 7 மணி ஆகுது. 7 மணிக்கு அந்த லேசர் லைட் ஷோ முடிச்சுட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறதுக்கு சரியாக இருக்கும். ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக தவறாமல் எல்லோரும் ஈஷா யோகா மையம் போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக ஒரு புது அனுபவமாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.